உப்பு புளி காரத்தோட கறி குழம்பு. தேவையான மல்லி 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு, வரமிளகாய் தேவையான அளவுங்க. நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறோங்க, அதனால் சட்டி காஞ்சோடனே நம்ம இந்த பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிடலாங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. நம்ம சிக்கன் சுக்காவுக்கு வந்து யூஸ் பண்ண போகிற பொடி இது மட்டும்தாங்க. இது நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுற பவுடர், அதனால் வந்து உங்களுக்கு வாசனையும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. எதுக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பவுடர் ரெடி பண்ணி போடுறப்ப உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து மண் சட்டியில் செய்கிறோம். நம்மளோட மண் சட்டியில் செய்கிற ஃபஸ்ட்டு சமையல் இதுதான். இந்த மாதிரி மண் சட்டியில் சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா பவுடரை அரைச்செடுத்துக்கலாம். இன்றைக்கி சிக்கன் சுக்கா வந்து நம்ம மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து இப்போ கடாய் காஞ்சோடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி கல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம், அதனால தான் வந்து இவ்வளோ நுரக்கட்டி வருது. இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் 2 கிள்ளி சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. இப்போ கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாங்க. ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் ஃப்ளேவருக்காக 2 கிள்ளி சேர்த்திருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த மண் பாத்திரத்தில் நாங்கள் செய்கிற ஃபஸ்ட்டு ரெசிபி இந்த சிக்கன் சுக்கா தாங்க. இது வந்து நாங்கள் வாங்கி ஒரு 1 வீக் ஆச்சு. 1 வீக்காக வந்து இதில் அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றி வச்சு பழக்கிட்டு தான் வந்து இன்றைக்கி நாங்கள் சமைக்கிறோம். அதை வந்து ஒரு 4 நாளாக வந்து தண்ணியை மாற்றி மாற்றி அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றி வச்சு அதை அடுப்பில் வச்சு வச்சு சூடு பண்ணி ஒரு 4 நாளாக திரும்ப திரும்ப இதே ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் வந்து நாங்கள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறோங்க. மண் பாத்திரம்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு தான் நம்ம சமைக்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் சுக்கா இந்த மண் பாத்திரத்தில் தான் செய்கிறோம். டேஸ்ட் வந்து சூப்பராக வரப்போகுது. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குணக்கிக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், அந்த சிக்கனை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டிக்கலாங்க. இப்போ நமக்கு வந்து சிக்கன் வந்து அதிலிருந்தே தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ இந்த சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியிலேயே வந்து இந்த சிக்கன் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுங்க, அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியிலேயே வந்து இது நல்லா வணங்கிருச்சுங்க. அப்படியே நமக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சுக்காவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை சேர்த்திக்கலாங்க. மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகா, பட்டை, கிராம்புங்க. இதான் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதை வந்து நம்ம இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணியிருக்கோம், அதனால் அதோடய வாசனையே வந்து நமக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க. பொடி சேர்த்துனீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே வந்து அடுப்பை சிம் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு பொடியெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். இந்த பொடியில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு வந்து சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரச சாதம், தயிர் சாதம், இல்லைன்னா சுட சுட சாதம் இந்த மாதிரி எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம இறக்கி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ நமக்கு வந்து சூப்பரான சிக்கன் சுக்கா, டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடியாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ண டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்குதுங்க. அதோட வாசனையும் வந்து நமக்கு சூப்பராக இருக்குது.
டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்குங்க, நல்லா காரசாரமா இருக்கு, செம்மையா இருக்கு. ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுங்க. பேச்சுலர்ஸாக இருந்தால் கூட இது வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.